கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து மல்லிகை சாகுபடி எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதனுடைய மார்க்கெட்டில் வந்து அதனுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது சிங்கிள் மோக்ரா, டபுள் மோக்ரா, குண்டுமல்லி, ராமநாதபுரம் ஆகிய ரகங்கள் வந்து சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது. இதனுடைய பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் தான், ஜூன்லேருந்து நவம்பர் மாதம் வரை நமக்கு வந்து நடவுக்கு ஏற்ற ஒரு பருவமாக இருக்குது. இதில் மண் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய வளமான ஒரு செம்மண் நிலமாக இருந்தால் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அமில காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க பிஹெச், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-8 வரலும் இருக்கணும். அடுத்து நிலத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து தயார் செய்தல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 2 அல்லது 3 முறை வந்து நல்லா ஆழமாக வந்து உழணும். ஸோ டிராக்டரை விட்டு நல்லா உளுந்த பிறகு 30 சென்டிமீட்டர் வந்து நீளம், அதே போல் 30 சென்டிமீட்டர் உடைய அகலம், அது 1 அடின்னு வச்சுக்கலாம். ஸோ 1:1 அளவுள்ள ஒரு குழி, 1.5 மீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம வந்து குழியை வந்து தோண்டி தயார்படுத்திடணும். இதை வந்து தொழு உரம்லாம் போட்டு நல்லா வந்து ஆற விடணும். ஸோ இதுதான் வந்து நிலத்தை வந்து தயார் செய்யக்கூடிய முறை. அடுத்து வந்து இதுக்கான விதை அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடவு செய்ய வந்து பார்த்திங்கன்னா 6400 பதியன் தான், அதாவது பதியன் குச்சிகள் தான் வந்து நம்ம வந்து நர்சரி பகுதிகளிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த வேர்விட்ட இந்த குச்சிகள் வந்து நமக்கு வந்து இந்த பதியன் குச்சிகளை வந்து 6400, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 6400 பதியன் குச்சிகள் வந்து தேவைப்படும். அந்த தயார் செய்துள்ள அந்த குழிகளில் வந்து மத்தியில் வந்து இந்த பதியம் போட்டால் இந்த குச்சிகளை வந்து நட்டு நீர் பாய்ச்ச வேணும். இதை வந்து நீர் பாய்ச்சுதல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இதை வந்து 3 நாளைக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து நீர் பாய்ச்சணும். இது வந்து நல்லா வந்து செடிகள் வந்து வேர் பிடித்து வளரும் வரை வந்து நம்ம வந்து வாரத்துக்கு வந்து ஒரு முறைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நீர் பாய்ச்சணும். பிறகு வந்து மண்ணினுடைய தன்மை எவ்வளோ எந்த அளவுக்கு அது வந்து இல்லை வறண்டு போயிருக்கா இல்லை, அதனுடைய நம்மளுடைய காலநிலை வெதர் இதை வச்சு நம்ம வந்து அதுக்கு தேவையான நீரை வந்து பாய்ச்சணும். அடுத்து வந்து இதுக்கான உரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 60 கிராம் வந்து ஒரு செடிக்கு வந்து 60 கிராம் வந்து தலைச்சத்தும், 120 கிராம் வந்து மணிச்சத்து மற்றும் 120 கிராம் வந்து சாம்பல் சத்து, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதை வந்து ஒன்றா கொடுக்காமல் 2 வந்து நம்ம பிரித்து வந்து கொடுக்கணும். அதாவது கவாத்து வந்து செய்கிறோம், அதாவது அதில் இருக்கக்கூடிய நுனிகளை வந்து வெட்டி வந்து கவாத்து செய்வோம், அதிகப்படியான பிரான்ச்சஸ் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து செடியை சுற்றி ஜூன் ஜூலை மாதத்தில் மறுபடியும் செடியை சுற்றி சத்துக்களை வந்து இட்டு மண்ணோடு கலக்க வேணும். பராமரிப்பு முறை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா களை இல்லாமல் வந்து பார்த்துக்கணும், செடிகள் வந்து நன்கு வளரும் வரை வந்து களைகள் வந்து எதுவும் இல்லாமல் வந்து பராமரித்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தரையிலிருந்து 50 சென்டிமீட்டர் வந்து உயரத்தில் நவம்பர் இறுதி வாரத்தில் மல்லிகை செடிகளை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவாத்து, அதாவது கவாத்து செய்து விட வேண்டும். இப்படி கவாத்து செய்யும் போது வந்து நோயுற்ற அந்த குச்சிகள் மற்றும் குறுக்காக வளர்ந்த கிளைகளை எல்லாம் வெட்டிட்டு நம்ம வந்து சூரிய ஒளி வந்து நன்கு படுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயன்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 4 மல்லிகைப்பூவை வந்து தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை வந்து நம்ம வந்து அருந்தி வர்றோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள கொக்கிப்புழு, நாடாப்புழு போன்றவை அழியும். அடுத்து வந்து மல்லிகை பூக்களை வந்து நிழலில் வைத்து உலர்த்தி அவை காகிதம் போல ஆனதும் வந்து நம்ம வந்து அவற்றை பொடியாக அரைத்து வைத்து கொள்ளணும். இதை வந்து தண்ணீர் கலந்து குடித்து வர சிறுநீரக கற்கள் தானாக கரைந்து போகும். மார்க்கெட்டிங்கில் வந்து நல்ல ப்ரைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து மினிமம் வந்து 600 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 3000 ரூபா வரலும் நம்ம வந்து விற்க முடியும் கிலோ. ஸோ இது வந்து டிமாண்டை பொறுத்து வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து விலை வேறுபடுது. ஆனால் வந்து நல்ல விலை போகக்கூடியது தான் இந்த மல்லிகை பூ. இது வந்து விடியற் காலங்காத்தால் வந்து போயிட்டு அவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போய் நேரடியாக விற்பனை வந்து செய்ய முடியும். இதற்கான விற்பனை வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதை வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து கவாத்து செய்து அவர்கள் வந்து வளர்த்தி எடுக்க முடியும். இதற்கான நாற்றுகள் வந்து அருகில் உள்ள நர்சரி பண்ணைகளிலிருந்து அவங்க வந்து வாங்கி வளர்க்க முடியும். நான் அரசினுடைய நர்சரி பண்ணையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ப்ரைவேட்டு
நர்சரி பணியாக இருந்தாலும் சரி, நல்ல தரமான செடிகளை வந்து வாங்கி வந்து நம்மளால் வந்து வளர்க்க முடியும். இதற்கான தேவையான மருந்துகளும் மிக மிக குறைவு, எந்த விதமான பூச்சி மருந்துகளும் அதிகமாக அடிக்க அவசியமில்லை. பாம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை அறுவடை செய்யும்போது, விடியற் காலையில் அறுவடை செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போய் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வளமான வருமானம், நல்ல வருமானம் வந்து டெய்லியும் வந்து தரக்கூடிய அளவுக்கு இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு முறை வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்மளால் வந்து பறித்து நம்மளால் விற்பனை செய்ய முடியும், நல்ல லாபம் ஈட்ட முடியும். நன்றி, வணக்கம்.